ஏடுதூக்கி பள்ளியில் இன்று வயலும் மாணவன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் உங்கள் 5ஆம் வகுப்பு மாணவன் கிஷோர். அனைவருக்கும் 76வது சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்கு குறித்த என் உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற தியாக சீலர்கள் இம்மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் நம் தமிழ் கவி பாரதி. நம் பாரத திருநாட்டில் மக்கள் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர். அவர்களை மீட்கவும் இந்தியா சுதந்திரம் அடையவும் போராடிய தியாக செம்மல்களில் பலர் தமிழ்நாட்டில் இருந்தனர். பூலித்தேவன் என்ற பாளைக்காரன் தனக்குரிய நெற்கட்டான் செவுள் பகுதியை முற்றுக்கையிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து வென்றான். இதுவே விடுதலை போரின் முதல் முழக்கமாகும். வாடம் பொழியுது, பூமி விளையுது, வெள்ளையருக்கு ஏன் வரித்தர வேண்டும் என வீர முழக்கமிட்டான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆணை போலவே வீரன் ஊமைத்துறை, வேலுநாச்சியார், சிவகங்கை மருத சகோதரர்கள், தீரன் சின்னமலை முதலாளோர் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரமலனம் அடைந்தனர். அவர்களின் உரிமை போர் தோற்றாலும் அவர்கள் உண்டாக்கிய விடுதலை உணர்வு வளர்ந்தது. இந்திய திருநாட்டில் விடுதலைக்கு சுதந்திரமே எனது பிறப்புரிமை என முழக்கமிட்டு போராட்டத்தில் பங்கேற்றவர் பாலகங்காதார திலகர். அவருடைய வழியை தீவிரமாக பின்பற்றி ஆங்கிலேயரை தமிழகத்தில் எதிர்த்தவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். அவரை சிறையில் அடைத்தனர். அங்கு அவர் செக்கெழுத்தார். ஆங்கிலேயரின் சித்திரவாதத்திற்கு அவர் ஆளாகினார். கல்லுடைத்தார், கசையடிபட்டார். ஆயினும் விடுதலைக்கு தம் வாழ்வை அர்ப்பணித்தார். நாட்டுப்பற்றை துறக்காத துறவி சுப்பிரமணிய சிவா ஆங்கிலேய ஆட்சியின் நடுக்குமுறைக்கு பல இன்னல்களை அனுபவித்தார். சிறையில் அடிக்கப்பட்ட அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. ஆனால் நோய் கொடுமையை கண்டு கொள்ளாமல் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர் சுப்பிரமணிய சிவா. நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் என்றும், சொந்த நாட்டில் பிறக்கடிமை செய்த துஞ்சிரோம் இனி அஞ்சிரோம் என முழங்கி மூளையில் முடங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்பினார் நம் தேசிய கவி பாரதியார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என ராமலிங்க பிள்ளையின் பாட தமிழக போராட்ட வீரர்களின் வேத மந்திரமாக பாடப்பட்டது. ஆஷ் என்ற ஆங்கில அதிகாரியை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கிவிட்டு தன்னையும் மாய்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். ஏந்திய மூவண்ணக் கொடியை தனது உயிரே போனாலும் கையில் பிடித்தபடி இறந்த திருப்பூர் குமரன். காந்தியின் அறவழியில் முதறிஞர் ராஜாஜி. தந்தை பெரியார், செயல்வீரர் காமராசர், முத்துராமலிங்க தேவர், சத்தியமூர்த்தி போன்ற பலரும் விடுதலை போராட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டு இன்னல் பல ஏற்றனர். இந்த தியாகிகளின் தீரமிக்க தொண்டினால் விடுதலை போர் தமிழக வீரர்கள் ஆற்றிய பங்கு இன்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த எண்ணற்ற தியாக சீலர்கள் இம்மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். அவர்கள் பெற்றுத்தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும் என்று கூறி இத்துடன் என் உரையை முற்றுரையாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.